Hi friends, welcome to Keshos Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது Expo 2020 vlog part 1. இப்போ நம்ம கிட்ட யாராவது எக்ஸ்போ 2020 என்ன சொல்லுங்கன்னு அப்படி கேட்டால் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து துபாயில் நடந்திருக்கு, இது வந்து 6 மந்த்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த எக்ஸ்போவோட ப்ராப்பர் மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ்போஷன். இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிற ஒவ்வொரு நாட்டோட ட்ரெடிஷன், டெக்னாலஜி, கல்ச்சர், கோல்ஸ், அச்சீவ்மெண்ட், மைல்ஸ்டோன்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸிபிஷனாகவும் பவிலியன்ஸாகவும் இங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எக்ஸ்போவை கண்டக்ட் பண்ணுறது யார், எப்படி இதை கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த கண்ட்ரி வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, நம்ம இதை வந்து திங்க் பண்ணியிருக்கோமா இல்லை, அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போது வேர்ல்டு எக்ஸ்போ நடத்த வில்லிங் உள்ள கண்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லெட்டரை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. யாருக்கு? பிஐக்கு சப்மிட் பண்ணுறாங்க, பியூரோ ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷனுக்கு சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போவோட தீம், டேட், டியூரேஷன் ஆஃப் த எக்ஸ்போ, அதுக்கப்புறம் அந்த நாட்டோட லீகல் ஸ்டேட்டஸை வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிஐஇ ஒரு 6 மந்த்ஸ் கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 6 மந்த்ஸில் வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கால் ஃபார் லெட்டர் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. 6 மந்த்ஸ் முடிஞ்ச அப்புறம் அந்த டேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டஸ். இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டேஜில் வந்து இந்த பிஐஇ கமிட்டியோட மெம்பர்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரியில் போய் வந்து அவங்க வந்து அதாவது என்கொயரி வந்து பண்ணுவாங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போ நடத்துறதுக்கு நாங்கள் வில்லிங்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கு போய் வந்து ஜஸ்ட் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் முடிஞ்ச அப்புறம் எலெக்ஷன். இதில் யார் ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஐ மெம்பர்ஸ் தான் ஓட் பண்ணுவாங்க. எந்த கண்ட்ரிக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அந்த கண்ட்ரி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அதோட மெயின் ப்ராசஸ். நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து யுக்ரைன் பவிலியனுக்குள்ளே என்ட்ராகிறோம். வாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த யுக்ரைன் பவிலியனுக்குள்ளே என்ட்ரான உடனே நம்ம வந்து பார்த்தது என்ன அப்படின்னா எல்லா பிளேஸ்லையுமே அவங்க வந்து சப்போர்ட்டிங் ஸ்டிக்கர்ஸ் வந்து அங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த யுக்ரைன் பவிலியனில் வந்து 4 ஃப்ளோர்ஸ் இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க எப்படி எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ன இப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டிக்கர்ஸ் வந்து சப்போர்ட்டிங் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. நாங்களும் எங்களோட கிட்ஸும் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி அவங்களோட சப்போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட் வர, பெவிலியன்னா என்ன அப்படின்னு. பெவிலியன்னா டெம்பரரியாக போட்டிருக்கிற ஒரு ஆர்கிடெக்சர், அதாவது ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஆர்கிடெக்சர். இந்த எக்ஸ்போ 2020 ஃபுல்லாக பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்போ 2020 ஃபுல்லாக நமக்கு கவர் பண்ண முடியும். ஆனால் எங்களுக்கு ஒரு செக்டார் மட்டுமே அன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் ட்ரை பண்ணோம் மோஸ்ட்லி எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் சில பவிலியன் எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, போகவே முடியல. இப்போ பார்க்குறது யுக்ரைனோட கலாச்சார ட்ரெஸ், அதாவது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அப்புறம் அவங்களோட பெயிண்டிங்ஸ், இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்குறது வுட் கார்விங் வேர்ல்ட் மேப். வுட்டால் ஃபுல்லாக அவங்க வந்து இதை செஞ்சுருக்காங்க. இதில் யுக்ரைன் எங்கே இருக்குன்னு என்னோடய பையன் வந்து தேடுறான். இப்போ என் பொண்ணும் கூட வந்து 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மலாவி, சவுத் ஆஃப்ரிக்காவோட எக்ஸிபிஷன். இது பவிலியன் கிடையாது, தசன் எக்ஸிபிஷன். இதை நாங்கள் பார்க்குறதுக்கு உள்ள இப்போ வந்து என்ட்ரு ஆயிருக்கிறோம்.
இது சவுத் ஆப்ரிக்காவோட ஜெம் ஸ்டோன்ஸ், அதாவது பாலிஷ் பண்ணாத ஜெம் ஸ்டோன்ஸ். இதுதான் அவங்க வந்து பாலிஷ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம வந்து கடையில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜெம் ஸ்டோன்ஸ். நமக்கு பார்க்குறதுக்கு கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்தோனேஷிய பவிலியன். உள்ளாடி என்றாக முடியல, ரொம்ப லாங் க்யூவாக இருந்தது. அதனால் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பவிலியன் பாகிஸ்தான் பவிலியன். பாகிஸ்தான் பவிலியனும் ரொம்ப லாங் க்யூவாக தான் இருந்தது, இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் அதில் நாங்கள் வந்து என்ட்ராக போகிறோம், நீங்களும் பாருங்கள். பாகிஸ்தான் பவிலியன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் அதை வந்து அவங்க ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு லாங் க்யூ வெயிட் பண்ணுறாங்க, நாங்களும் லாங் க்யூவில் நின்று தான் உள்ளாடி இப்போ என்ட்ராக இருக்கோம். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிங்க் ராக் சால்ட், அதாவது கல் தான். அதாவது இந்த கல் வந்து நம்ம உப்பு கல்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த உப்பு கல். பெரிய பெரிய சைஸாக இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய சைஸான உப்பு கல், அதாவது பிங்க் கலரில் இருக்கக்கூடிய உப்பு கல். இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு வரும்போது இது ஒரு லேசர் ரெயின்ஃபால் மாதிரி வச்சுருந்தாங்க, அதாவது க்ரீன் கலர் லேசர் லைட் நமக்கு மேலே வந்து ஏதோ மழை தண்ணி நமக்கு பாயிறது மாதிரி இருந்தது. இது வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ பார்க்கக்கூடிய இந்த பிளேட் பவுல் எல்லாமே வந்து அவங்க ஹேண்டால் போட்டக்கூடிய ஆர்ட் தான், ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாகிஸ்தான் கண்ட்ரி பீப்புளோட ஹேண்ட் ஒர்க் இது எல்லாமே, நீங்களும் பாருங்கள். இன்னும் நிறைய பெயிண்டிங்ஸ், போஸ் இது எல்லாமே வந்து இந்த ஷோவில் வச்சுருந்தாங்க. இங்கே கொஞ்சம் பென், கீ செயின் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே வந்து ஆனால் காஸ்ட்லி தான், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து கை வேலைப்பாடுகள் தான். இந்த எக்ஸ்போ விழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பார்ட் டூ வந்து அடுத்த வீடியோ நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். கிஷோஸ் கிச்சனை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.